வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி மற்றும் நடப்பு விவகாரங்களின் தொகுப்பு நேரம். நேரலையில் இணைந்து கொள்ளும் நான் கொன்சன்டைன் டயான். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவு. வடக்கு கிழக்கு காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் தெரிவிப்பு. பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளராகும் தம்மிக்க பெரேரா. நாமளே பிரதமர் வேட்பாளராக அறிவிக்க திட்டம். திருமலையில் காணாமல் போன இஸ்ரேலிய பெண் உயிருடன் மீட்பு. மருத்துவ பரிசோதனையின் பின்னர் தூதரகத்திடம் ஒப்படைக்க நடவடிக்கை. தமிழ்நாட்டின் பல இடங்களில் தேசிய புலனாய்வு அமைப்பு சோதனை. தடை செய்யப்பட்ட அமைப்புக்கு ஆதரவாக செயற்பட்டதாக தெரிவித்து நடவடிக்கை. பிரான்ஸ் நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களிப்பு இன்று ஆரம்பம். தேசிய பேரணி அதிகாரத்தை கைப்பற்றும் என கணிப்பு. இனி தொடர்பான விரிவான செய்திகள். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தலில் தமிழர் தரப்பில் சரியான ஒருவர் பொது வேட்பாளராக நியமிக்கப்பட்டால் அவருக்கு தாம் பூரண ஆதரவு வழங்க தயாராக உள்ளதாக வடக்கு கிழக்கு காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் சங்க தலைவி கனகரஞ்சனி தெரிவித்துள்ளார். காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்காக சர்வதேசத்திடம் நீதி கோரி கிளிநொச்சி மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளால் இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டிருந்த கவனயீர்ப்பு போராட்டத்தில் பங்கேற்று கருத்து வெளியிட்ட போதே அவர் இதனை கூறியுள்ளார். இறுதிக்கட்ட யுத்த காலப்பகுதியில் ஸ்ரீலங்கா இராணுவத்திடம் சரணடைந்த நிலையிலும் கைது செய்யப்பட்ட நிலையிலும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கு நீதி கோரி கிளிநொச்சியில் இன்று கவனயீர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் சங்கத்திற்கு முன்பாக ஜாழ்கண்டி வீதியில் காலை 10 மணி முதல் அரை மணித்தியாலம் வரை இந்த போராட்டம் நடத்தப்பட்டுள்ளது. காணாமல் ஆக்கப்பட்ட பிள்ளைகளின் படங்களை தாங்கியவாறு போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் தமது உறவுகளுக்கு சர்வதேச நீதி வேண்டும் என கோஷம் எழுப்பினர். இலங்கை அரசாங்கம் ஒருபோதும் எங்களுக்கு நீதியை பெற்று தராது, பெற்று தரப்போறதும் இல்லை. ஆகவேதான் நாங்கள் சர்வதேசத்திலே மனித உரிமைகளை நேசிக்கின்ற நாடுகளோடு இணைந்து எங்களுக்கான நீதியை பெற்றுத்தர வேண்டும். இந்த கொலைகார குடும்பத்தில் குற்றவியல் நீதிமன்றத்தில் நிறுத்தி எங்களுக்கான நீதியை பெற்றுத்தர முன்வர வேண்டும் என்று அழுத்தம் திருத்தமாக கூறி நின்று இந்த போராட்டங்களை நடாத்தி கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக எங்களுடைய பிள்ளைகள் எங்களோடு ஒரு நாளாவது வாழ வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாங்கள் தெருவில் நின்று போராடி கொண்டிருக்கின்றோம். இந்த நேரத்திலே இலங்கை அரசாங்கம் தள்ளாடி பல நாடுகளிலுமே உதவி கேட்டு ஏறாத பட்சத்திலே இன்று தேர்தலுக்கு ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறேன். இந்த தேர்தலை வைத்து எங்களுடைய அபிலாசைகளையும் எங்களுடைய ஏக்கங்களையும் எங்களுடைய ஆதங்கங்களையும் ஏற்றுக்கொள்ளுவது போல் நடித்து இந்த இடத்திலே இலங்கை தீவிலே வாழுகின்ற ஒட்டுக்கு மொத்த தமிழரையும் இனியும் ஒருபோதும் ஏமாற்ற முடியாது என்பதை இந்த ஊடக வாயிலாக கூறி நிற்கின்றேன். எங்களுக்கான ஒரு பேசக்கூடிய ஆற்றலுடைய ஆளுமையுடைய வேட்பாளரை ஒட்டுமொத்த தமிழர்களும் நாங்கள் ஒன்று இணைந்து ஒருமித்து அவரை ஒரு ஆளை நிறுத்தி ஒரு ஆளுமை உள்ள வல்லமை உள்ள பேசக்கூடிய தேசியத்தை நேசிக்கக்கூடிய ஒரு ஆளை நிறுத்தி எங்களுக்கான ஒரு பொது வேட்பாளரை நாங்கள் இந்த முறை நியமிக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அதுக்கு தகுதியானவர் என்றால் எங்களுடைய வாக்குகளை நாங்கள் நிச்சயமாக அளிப்போம். இதனை இந்த இடத்திலே கூறி நிற்க விரும்புகிறேன். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளராக தொழிலதிபர் தம்மிக்க பெரேரா களமிறக்கப்பட உள்ளதாக ரஷ்யாவுக்கான ஸ்ரீலங்காவின் முன்னாள் தூதுவர் உதயங்க வீரதுங்க தெரிவிக்கின்றார். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளராக இருக்க மாட்டார் என்றும் உதயங்க வீரதுங்க குறிப்பிட்டுள்ளார். கொழும்பில் வைத்து ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட ரஷ்யாவிற்கான முன்னாள் தூதுவர் பொதுஜன பெரமுனவின் பிரதமர் வேட்பாளராக நாமல் ராஜபக்சே இருப்பார் எனவும் குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் மாதம் 2வது வாரத்திற்கு முன்னர் இது தொடர்பான உத்தியோகபூர்வ அறிவிப்பை கட்சி வெளியிடும் எனவும் அவர் கூறியுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளராக யாரை முன்னிறுத்துவது தொடர்பாக உட்கட்சி தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை பிரபல தொழிலதிபரான தம்மிக்க பெரேரா எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவில் போட்டியிடுவதற்கான தனது பிரச்சார பணிகளை ஆரம்பித்துள்ளார். எனினும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பு மனுவை வழங்குவதற்கு பல நிபந்தனைகளை நிறைவேற்றுமாறு தமக்கு கூறப்பட்டுள்ளதாக தம்மிக்க பெரேரா தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கான தனது தேர்தல் பிரச்சாரத்தை தம்மிக்க பெரேரா அடுத்த மாதம் அதிகாரப்பூர்வமாக ஆரம்பிக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இதேவேளை எதிர்கட்சியில் இணையப்போவதாக கூறியுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்களை ஒன்றிணைக்குமாறு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ஜனாதிபதியை வலியுறுத்தியுள்ளது. அவ்வாறு ஒன்றிணைக்க தவறும் பட்சத்தில் ஜனாதிபதி தேர்தலில் ஆதரவு வழங்க முடியாதென ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன அறிவித்துள்ளது. எனினும் ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்டவுடன் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் குறித்து தீர்மானம் எடுக்கப்படும் என அந்த கட்சி தரப்பு தகவல்கள் குறிப்பிடுகின்றன. திருகோணமலையில் வைத்து காணாமல் போயிருந்த இஸ்ரேலிய சுற்றுலா பயணியான இளம் பெண் ஒருவர் 3 நாட்களின் பின்னர் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் திருகோணமலை உப்புவெளி காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். காணாமல் போன ஆஸ்திரேலிய இளம்பெண்ணை கண்டுபிடிப்பதற்கான தேடுதல் நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் பணிப்புரை வழங்கியிருந்தார். இதன் அடிப்படையில் முன்னெடுக்கப்பட்ட தேடுதலின் போது டேமர் எமிடாய் என்ற 25 வயதான ஆஸ்திரேலிய இளம்பெண் திருகோணமலையில் உள்ள சல்லி கோவிலுக்கு அருகே மயக்கமடைந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளார். ஸ்ரீலங்கா காவல்துறை, ராணுவம், பிரதேச செயலகம், உப்புவெளி பிரதேச சபை, சுற்றுலா பணியகம் ஆகியவற்றின் உத்தியோகத்தர்கள் இணைந்து காணாமல் போன ஆஸ்திரேலிய பெண்ணை தேடும் பணிகளை முன்னெடுத்திருந்தனர். இந்த சுற்றுலா பயணியை மருத்துவ பரிசோதனையின் பின்னர் அவருடைய நாட்டு தூதரகத்தில் ஒப்படைக்குமாறு ஆளுநரால் கிழக்கு மாகாண சுற்றுலா பணியகத்திற்கு பணிப்புரை விடுக்கப்பட்டது. காணாமற் போன இளம் சுற்றுலா பயணியை மீட்கும் நடவடிக்கைகளில் மாகாண சுற்றுலா பணியக தலைவர் ஏ.பி. மதனவாசன் உட்பட பலர் ஈடுபட்டிருந்தனர். மீட்கப்பட்ட ஆஸ்திரேலிய சுற்றுலா பயணியான பெண் கடந்த 22ஆம் தேதி திருகோணமலையில் உள்ள விடுதியில் அறையொன்றை முன்பதிவு செய்து தங்கியுள்ளார். எனினும் 26ஆம் தேதி முதல் அந்த பெண் காணாமற் போயிருந்த நிலையில் அது குறித்து விடுதியின் உரிமையாளர் காவல்துறையில் முறைப்பாடு செய்துள்ளார். இந்த நிலையிலேயே 3 நாட்களின் பின்னர் குறித்த விடுதியில் இருந்து சில கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள சல்லி கோவிலுக்கு அருகே மயங்கிய நிலையில் அந்த பெண் மீட்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஈழத்தமிழ் ஊடகப்பரப்பில் மூத்த ஊடகராக செயற்பட்டு வந்த தம்பிப்பிள்ளை குகதாசனின் மறைவிற்கு சர்வதேச தமிழ் ஊடகவியலாளர் ஒன்றியம் தன்னுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துள்ளது. சர்வதேச தமிழ் ஊடகவியலாளர் ஒன்றியத்தை பிரித்தானியாவில் பதிவு செய்யப்பட்ட அமைப்பாக மாற்றுவதிலும் தமது அமைப்பினால் மேற்கொள்ளப்பட்ட அனைத்து நடவடிக்கைகளிலும் அவர் தன்னுடைய முழுமையான பங்களிப்பை வழங்கியிருந்தார் எனவும் அந்த ஒன்றியம் சுட்டிக்காட்டியுள்ளது. பிரித்தானிய தலைநகர் லண்டனை தலைமையகமாக கொண்டு இயங்கும் சர்வதேச தமிழ் ஊடகவியலாளர் ஒன்றியத்தின் செயலாளராகவும் அந்த அமைப்பின் நிர்வாக பணிப்பாளர்களில் ஒருவராகவும் ஆரம்ப காலம் முதல் தம்பிப்பிள்ளை குகதாசன் செயற்பட்டிருந்தார். இந்த நிலையில் சுயினம் காரணமாக கடந்த 25ஆம் தேதி குகதாசன் டென்மார்க்கில் காலமானதாக அவரது ஊடகத்துறை நண்பர்கள் தெரிவித்துள்ளனர். ஆரம்பத்தில் இலங்கையில் தமிழ் ஊடகத்தில் பணிபுரிந்த குகதாசன் ஸ்ரீலங்கா அரச படைகளின் அச்சுறுத்தல்கள் காரணமாக புலம்பெயர்ந்து தமக்கிடையில் தொடர்புகள் அற்றிருந்த தமிழ் ஊடகவியலாளர்களை ஒருங்கிணைக்கும் நடவடிக்கையை மேற்கொண்டதாக சர்வதேச தமிழ் ஊடகவியலாளர் ஒன்றியம் கூறியுள்ளது. தமது அமைப்பினால் நடத்தப்பட்ட மாநாடுகள், பயிற்சி பட்டறைகள், ஊடகவியலாளர் நினைவேந்தல் நிகழ்வுகள் என பெரும்பாலானவை பிரித்தானியாவிலும் சில பிரான்ஸ், ஜெர்மனி போன்ற ஐரோப்பிய நாடுகளிலும் நடைபெற்றதாகவும் அந்த நிகழ்வுகளை ஏற்பாடு செய்வதிலும் அவற்றில் நேரடியாக கலந்து கொள்வதிலும் அவர் தவறுவதில்லை எனவும் சர்வதேச தமிழ் ஊடகவியலாளர் ஒன்றியம் தெரிவித்துள்ளது. இலங்கையில் தமிழ் ஊடகத்துறை மீதான அடக்குமுறைகள் மற்றும் தமிழ் ஊடகர்கள் மீதான அடக்குமுறைகளுக்கு எதிராக ஒன்றியத்தின் சார்பான அறிக்கை இடல்களை அனைத்துலக சமூகத்திற்கு அவர் வெளிப்படுத்தியிருந்தார். தம்பிப்பிள்ளை கோதாசனின் மரணத்திற்கு புலம்பெயர் ஊடகத்தளத்தில் உள்ள மூத்த ஊடகர்கள் தமது இரங்கலை தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சி இரணைமடு குளத்தில் நீராடச் சென்றிருந்த நிலையில் காணாமல் போன 14 வயது சிறுவன் சடலமாக மீட்கப்பட்டுள்ள துன்பியல் சம்பவம் பதிவாகியுள்ளது. இந்நிலையில் சிறுவனின் சடலம் பிரேத பரிசோதனைகளுக்காக கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. கிளிநொச்சி நீர்ப்பாசன குளமான இரணைமடு குளத்தில் நீராடுவதற்காக நேற்று முற்பகல் 11:30 14 வயதான சிறுவன், அவரது சகோதரன் மற்றும் நண்பர்கள் இருவரென நால்வர் சென்றுள்ளனர். எனினும் நீராடி கொண்டிருந்த போது செல்வரத்தினம் ருசாந்த் என்ற சிறுவன் காணாமல் போயுள்ளார். இதனையடுத்து சிறுவனை தேடும் பணிகளை காவல்துறையினர், இரணைமடு மீனவர்கள், பிரதேச மக்கள் நீண்ட நேரமாக முன்னெடுத்திருந்த போதிலும் அந்த முயற்சி பலனளிக்கவில்லை. காணாமல் போன சிறுவனை தேடும் முயற்சி இன்று 2வது நாளாகவும் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் சிறுவன் உயிரிழந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டமை பிரதேசத்தை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. முருகண்டி வசந்தநகர் பகுதியில் வசித்து வந்த இந்த சிறுவன் திருமுருகண்டி இந்து வித்தியாலயத்தில் தரம் 9 கல்வி கற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக மாங்குளம் காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர்.
கடலில் மிதந்து வந்த போத்தல்களில் இருந்து திரவத்தை அருந்தியதில் உயிரிழந்த இலங்கை கடற்றொழிலாளர்களின் எண்ணிக்கை 5 உயர்வடைந்துள்ளது. இந்த திரவத்தை அருந்திய நிலையில் கடுமையாக சுகயினமுற்று உயிருக்கு ஆபத்தான நிலையில் மீட்கப்பட்ட மேலும் இருவரில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். சிங்கப்பூர் வணிக கப்பல் மூலம் மீட்கப்பட்ட இருவரும் தற்போது கரைக்கு கொண்டு செல்லப்பட்டு அவர்களுக்கு மருத்துவ சிகிச்சை வழங்கப்பட்டு வருவதாக ஸ்ரீலங்கா கடற்படை தெரிவித்துள்ளது. மீட்கப்பட்ட 2 கடற்தொழிலாளர்களும் கடற்படை கப்பலான விஜயபாகுவிடம் ஒப்படைக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மிதந்து வந்த போத்தலில் இருந்த திரவத்தை அருந்திய 4 கடற்தொழிலாளர்கள் ஏற்கனவே உயிரிழந்துள்ளதாக ஸ்ரீலங்கா கடற்படை கூறியுள்ளது. மதுபானம் என கருதி இந்த போத்தலில் இருந்த திரவத்தை கடற்தொழிலாளர்கள் அருந்தியுள்ளதாக ஸ்ரீலங்கா கடற்தொழில் மற்றும் நீரியல் வளங்கள் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் சுசந்த ககவத்த தெரிவித்துள்ளார். தங்காலை மீன்பிடி துறைமுகத்திலிருந்து டெவோன் 5 என்ற மீன்பிடி படகில் சென்ற கடற்தொழிலாளர்களே இந்த அவல நிலையை எதிர்கொண்டதாகவும் சுசந்த ககவத்த கூறியுள்ளார். ஆழ்கடல் மீன்பிடிக்காக சென்ற இந்த கடற்தொழிலாளர்களை மீட்க மற்றொரு கப்பலை அனுப்புவதற்கு போதிய கால அவகாசம் இருக்கவில்லை என அவர் கூறியுள்ளார். அதனால் அருகிலுள்ள கப்பலில் இந்த கடற்தொழிலாளர்கள் ஏற்றப்பட்டு கரைக்கு கொண்டு செல்வதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் சுசந்த ககவத்த குறிப்பிட்டுள்ளார். இலங்கை கடற்கரையிலிருந்து சுமார் 593 கிலோமீட்டர் தொலைவில் இருந்தபோது இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருகோணமலை திருகோணேஸ்வரர் ஆலயத்தை அண்மித்த கடை தொகுதியொன்றில் தடை செய்யப்பட்ட கசிப்புரக மதுபானம் விற்பனை செய்யப்பட்ட கடையை அரக்கு முத்திரையிட்டு மூடுவதற்கான நடவடிக்கையின் போது திருகோணமலை நகரசபை ஊழியர் ஒருவர் அடையம் தெரியாத நபரால் தாக்கப்பட்டுள்ளார். சம்பவ இடத்தில் இருந்த காவல்துறையினரும் இந்த தாக்குதலை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கவில்லை என திருகோணமலை நகரசபையின் செயலாளர் தே ஜெயவிஷ்ணு தெரிவித்துள்ளார். திருகோணமலை திருகோணேஸ்வரர் ஆலயத்தை அண்மித்த கடையொன்றில் கடந்த வாரம் தடை செய்யப்பட்டு கசிப்பு வகை மதுபானம் விற்பனை செய்த குற்றச்சாட்டில் கடையின் உரிமையாளர் கைது செய்யப்பட்டிருந்தார். சந்தேக நபர் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டதை தொடர்ந்து இன்று அந்த கடைக்கு அரக்கு முத்திரையிட்டு மூடியதாக திருகோணமலை நகரசபையின் செயலாளர் தே ஜெயவிஷ்ணு கூறியுள்ளார். நகரசபையில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து வெளியிட்ட அவர், கடையை மூடும் நடவடிக்கையின் போது அங்கு நின்ற அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் அரச கடமைகளுக்கு இடையூறு விளைவித்ததுடன் நகரசபை உத்தியோகத்தர் ஒருவரையும் தாக்கியுள்ளதாக கூறியுள்ளார். தாக்கப்பட்ட நகரசபை உத்தியோகத்தர் தற்போது திருகோணமலை பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதுடன் சிகிச்சை பெற்று வருவதாகவும் நகரசபை செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். இந்த தாக்குதலை சம்பவ இடத்திலிருந்து ஸ்ரீலங்கா காவல்துறையினர் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தமை தொடர்பாகவும் ஜெயவிஷ்ணு தனது அதிருப்தி வெளியிட்டுள்ளார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவு, வடக்கு கிழக்கு காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் தெரிவிப்பு. பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளராகும் தம்மிக்க பெரேரா, நாமளே பிரதமர் வேட்பாளராக அறிவிக்க திட்டம். திருமலையில் காணாமல் போன இஸ்ரேலிய பெண் உயிருடன் மீட்பு, மருத்துவ பரிசோதனையின் பின்னர் தூதரகத்திடம் ஒப்படைக்க நடவடிக்கை. தமிழ்நாட்டின் பல இடங்களில் தேசிய புலனாய்வு அமைப்பு சோதனை, தடை செய்யப்பட்ட அமைப்புக்கு ஆதரவாக செயற்பட்டதாக தெரிவித்து நடவடிக்கை. பிரான்ஸ் நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களிப்பு இன்று ஆரம்பம், தேசிய பேரணி அதிகாரத்தை கைப்பற்றும் என கணிப்பு. இத்துடன் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியின் இன்றைய செய்தி நேரம் நிறைவுக்கு வருகிறது. உடனுக்குடன் நீங்கள் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் .com என்கின்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.